நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு உண்டியல் காணிக்கையாக 38,28,000 பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாகவும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் விளங்குகிறது. இங்கு மலையே சிவனாக வணங்கப்படுவதால் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி அன்று தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இதனிடையே கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக கடந்த பல மாதங்களாக திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. எனினும் பக்தர்கள் கோவிலுக்கு சென்று வழிபட அனுமதி வழங்கியுள்ள நிலையில் சில தினங்களாக கோவிலில் பக்தர்கள் அனுமதி மறுக்கப்பட்டது. பக்தர்கள் செலுத்திய காணிக்கை எண்ணும் பணி இன்று காலை 8 மணி அளவில் தொடங்கி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அண்ணாமலையார் கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன் மேற்பார்வையில் உதவி ஆணையர்கள் ஜான்சிராணி மற்றும் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் நிர்வாக அதிகாரி ராமு, அண்ணாமலையார் கோவில் உள்துறை மணியம் செந்தில், பிச்சக மிராசு விஜயகுமார், சாமி தூக்கும் பணியாளர்கள் காணிக்கை எண்ணும் பணியில் கலந்து கொண்டு உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். இதில் பக்தர்கள் காணிக்கையாக ₹38,28,292 பணமாகவும் 170 கிராம் தங்கமாகவும் 713 கிராம் வெள்ளியாகவும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.